வந்து பாத்தீங்கன்னா அது மாலை தோரணை கட்டி வச்சிருக்க மாதிரி ஃபுல்லா வண்டி ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணங்கிட்ட நம்ம வாங்கி வச்சு அண்ணன் நம்ம யூடியூப் சேனல் போய் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு இருக்காங்க. என்ன ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? ஆமாம் ஃப்ரீயா தான் ஃப்ரீயா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரிக் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். பாருங்க சைக்கிள் எழுதி இருக்காங்க நம்ம கூட. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாசன் பிளாக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். சென்னையில் உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸு அண்ட் நிறைய வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சுற்றி பார்க்குறதுக்கு அண்ட் வாங்குறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு அரிசியில் வந்து ரெண்டு பேர் கான்செப்டாக இங்கே தான் இருக்குது நிறைய. ஸோ நம்ம உள்ளே போய் ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 30 மினிட்ஸில் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? வாங்க கொஞ்சம் சொல்ல போகலாம். ஏன்னா இதுதான் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கார்லாம் விட்டுட்டு இருக்காங்க. சும்மா நம்ம வேலையை க்ளியர் பண்ண வேலை இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ வேலை இது? அப்புறம் ஒண்ணு 400 ரூபாவா? கேக்குறேன் விலை கம்மி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. 4 கேக்குறேன். 1 நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து விற்கிறாங்க ஒன்று. அண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நான் கேட்டால் சரி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பா. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க வேண்டாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்துடலாம். உள்ளே போயிட்டு வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கி அண்ட் உள்ள என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு ஃபுல்லாக காமிடுறேன். அதுக்கப்புறம் போகும்போது நம்ம எல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து எல்லாமே இருக்குது. இந்த பேனல்லாம் நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 70 ரூபீஸ் 80 ரூபீஸ் எல்லாமே வந்து நியூ ப்ராடக்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்குது. டோமி ஹை ஃப்ளேவர் அண்ட் ஹெச்பி ஃபாஸ்ட் பேக் எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் பேக்ஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சில டாய்ஸ் தான் வந்து பார்க்கறதுக்கு கிடைக்குது. என்ன டாய்ஸ் இருக்குது பாருங்க, எல்லா டாய்ஸுமே இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போக போக இன்னும் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிரரு அண்ட் வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து செஞ்சு விற்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோ கடை இருக்குது. டாட்டோ கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அங்கேயும் விசாரிச்சாங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. நான் அந்த ஷாப்பு மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு அதிசயம் ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்மி விலையில் இங்கே வந்து விற்கிறதுன்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே அலங்காரம் பண்ண பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது. எல்லாமே வந்து பாருங்கன்னா தோரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அது சிப்பிலேயே நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு மிரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிலேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. பையா எவ்வளோ பையா இது? 200 தானா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் உங்களுக்கு பார்க்க நம்பவே மாட்டீங்க. இது இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் விற்காங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக 2000 ரூபாய் 2500 ரூபாய் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே வந்து செஞ்ச ஆர்ட் மாதிரி. கேமராமேனுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு காமிப்போம் நம்ம வியூவர்ஸ்க்கு. இதுதானீங்க அப்புறம் இதுதானீங்க. அப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிலே பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. கீ செயின்ஸ் இருக்கு, கீ செயின்ஸ் காமிங்க. கீ செயின்ஸ் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் இருக்கு, இயரிங்ஸ் அந்த தலைக்கு போடுவாங்க கிளிப் அது இருக்கு. எல்லாமே சிப்பிலே இது பாருங்க, சிப்பிலே ஒரு டிசைன் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் முடியாது. ஆ ஓகே, முடியல போறதா ஃப்ரெண்ட்ஸ்? இது எப்படி பாருங்கன்னா சிப்பிலேயே பண்ணியிருக்காங்க கட் பண்ணி. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சங்கு இருக்கு, பேண்ட் இருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜேன்னு எழுதியிருக்காங்க. சிப்பிலேயே டெக்கரேட் பண்ணது எல்லாமே ஜே இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் என்ன லெட்டர் வேணுமோ நீங்கள் வந்து அந்த லெட்டர் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் இதில் கீச்சனாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லாமல் வந்து பேங்கிள்ஸ் இருக்கு சிப்பிலே. அது இல்லாமல் நிறைய காயின்ஸ் மாதிரி எதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோரூம் வந்தீங்கன்னா அண்டு ஷோரூமில் பாருங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்குது ஐட்டம்ஸு. மிஸ் பண்ணிடுவீங்க யாரும் இந்த சைடு வந்தீங்கன்னா. இது இந்த எலக்ட்ரிக் வாட்ச்க்கா எவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எலக்ட்ரிக் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். ஸோ எப்படி இதை கம்மியாக விற்கிறதுன்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு ப்ராடக்ட் பார்க்கும்போது. ஐ மீன் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. அண்டு இங்கே இருக்க மேக்ஸிமம் எல்லா வாட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விலை கம்மியாக இருக்குது.
நான் முன்ன சொன்ன மாதிரிதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40 rupees 50 rupees தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்கு. பீச்சுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மா வாட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு வந்துருங்க. நல்லவும் நீங்க ஒரு வாட்ச் ரொம்ப கம்மி விலையில வாங்கிட்டு போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் மாதிரி ஷோரூமுக்கும் இதுக்கும் வந்து ஒரு வித்தியாசமே இல்லாமல் நீங்கள் ஷோரூமில் எப்படி உங்களுக்கு ஒரு வாட்ச் கிடைக்கணும் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு அந்த மாதிரி வாட்ச்லாம் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ரஜினி, விஜய், அஜித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட எடுத்தீங்கன்னா ரியலாக எடுத்த மாதிரியே இருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் பென் ட்ரைவ்லையும் ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டோட இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூபி பஸ் வச்சுருக்காங்க. பீச்சில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பழசு, ரொம்ப ஒரு வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸ் கூட எடுக்கும்போது ரியலாக நின்று எடுக்கிற மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு இது பக்கத்தில் நின்று காமிக்கிறேன் பாருங்கள். சைக்கிளில் இருக்காங்க நம்ம கூட. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆக்டர்ஸ் வந்து யார் கூட வேணுமோ இருந்தாலும் நம்ம பிடிச்சவங்க நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பீச்சில் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கிக்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஆர்எம் டாட்டோ ஷாப்க்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் அந்த லைனில் தான் வந்து இருக்குது. இந்த வந்து டாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீன் ரெட்டு. அண்ட் எந்த இங்க் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இங்க்லாம் அவங்க போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த லைனில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த டாட்டோ ஷாப் விசிட் பண்ணுங்கள். உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டாட்டோ ஷாப் எல்லாமே. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டோ போடுறவங்க, டாட்டோ போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க டாட்டோ. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. மெரினா பீச்சுலாம் வந்தீங்கன்னா ஒரு 10-15 ஷாப் தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோ கூட வந்துருக்கு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு டாட்டோ வேணும்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஷாப் இது. ஸ்டார்டிங் பாயிண்ட் 300 நான் சொன்னதானே, 300 rupees கரெக்டாக. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் எவ்வளோ ஃபுல் பாடி பண்ணாலும் பண்ணி விடுவாங்க. அண்ட் அந்த இருக்குமான ப்ரைஸில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் லேட்டராக. ப்ளஸ் இந்த ஷோரூம் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. அப்போ எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மெரினா பீச்சில் இருக்க ஒரு பேனல், ஃபோனோட பேக் கேஸோட கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன வந்து அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் கேஸில் நம்ம ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி தராங்க. ஸோ பேக் கேஸில் நம்மளுக்கு ஃபோட்டோ சில வச்சுக்கிறேன்னா வந்து இது இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பீச் அந்த லைனில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டுருக்கலாம். கொஞ்சம் உள்ள வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைன்ஸான ஃப்ரேம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எது எப்படி வேணுமோ நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. விலை ரொம்ப கம்மி தான். ஒரு பேனல் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் ஃபோட்டோஸோடு சேர்த்து. ஃபோட்டோ சூட சேர்த்து 100 rupees தான் சொல்கிறாங்க. பீச்சுக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். எல்லாமே எது பண்ணாலுமே 100 rupees தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஷாப்பை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷூட்காக வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 bullets வந்து 50 rupees சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காங்க. உங்கள் பேருங்க கார்த்திக் அண்ணன், ஒரு கடை வச்சிருக்காரு. வந்தீங்கன்னா அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 10 bullets நம்ம எத்தனை பூண்டு சொல்ல போறோம்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ட்ரை கொடுப்போம். நீங்களும் வந்தீங்கன்னா கன்ஃபார்மா ட்ரை பண்ணுங்க. அரே உங்களுக்கு ஷூட் பண்ணுங்க அருவிந்த் எல்லாருமே போட்டுங்க அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எய்ம் பண்ணி சொல்லுவோம், பார்ப்போம் சொல்லுவோமா இல்லையான்ட்டு. கண்ணாடி போயிட்டுருவோம். ஆமாண்ணா வேற லெவல்ல இருக்கே. செகண்ட் பலூன் கரெக்டா அடிச்சிட்டோம், கரெக்டா அடிச்சிட்டோம். பாருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஹெவியா ட்ரை பண்ணுவோம், நம்ம எவ்வளவு அடிப்போம் அப்படின்ட்டு. சும்மா ஒரு டைம் பாஸ் தான், அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அதனால தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஷாப் நம்ம பார்க்கலாம். ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்தீங்கன்னா அது டேஸ்ட் பண்ணாம போவே போகாதீங்க.
உங்களுக்கு பஜ்ஜி சமோசா எல்லாமே இருக்குது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees விலையில தான். உங்கள் எவ்வளோ பீஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடியே தான் மேக் பண்ணுறாங்க. அப்போதைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பீச்சுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. ப்ளஸ் இது எல்லாமே உங்களுக்கு அந்த காப்பீசீட்டில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டும் ஃபிஷ்ஷும் இருக்குது. பஜ்ஜி கடையை பார்த்தது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஷாப்பும் இங்கே இருக்குது. ஸோ ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees 30 rupees 50 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ் வேணுமோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா மட்டும் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. அப்போதைக்கு எப்போதும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கேட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கேட்டால் அப்சல்யூட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அது கடையை போகிறது தான் இருக்குது. நான் இப்போ ஒருத்தர் விசாரித்தேன், எல்லாமே இப்போ போட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்றீங்க இல்லை ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவர் மேக் பண்ணி பிளேட்டில் கொடுப்பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 rupees. வந்தீங்கன்னா இந்த செல்லை இதோ டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸோட ஷோரூம்க்கு வந்திருக்கோம். நம்ம சாரோட பேர் டே நாமக்காவுடையா ராகுல். அண்ணோட பேர் வந்து ராகுல். அவர்லாம் வந்து இங்கே கடை வச்சிருக்காரு பீச் ரோட்டில். கிளாஸ் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வேற லெவலில் இருக்குது கிளாஸ் எல்லாமே. ஸோ இந்த கிளாஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுவெல்லாம் எடுத்துக்கலாம். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஷோரூமுக்கு வந்து இந்த கடைக்கு வந்து கன்ஃபார்மாக கிளாஸ் வாங்கிக்கோங்க. நானும் 2 glass போகும்போது வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பீச் ரோட்டில் இருந்தால் இதெல்லாம் வாங்குறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்பவும் ஒரு கம்மியான ஒரு விலையில் எல்லாமே விட்டுட்ருக்காங்க. ஸோ பீச் ரோட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வாங்கினீங்கன்னா நிறைய திங்ஸ் நீங்கள் அள்ளிட்டு போகலாம். என்னன்னா பேக் தான் பத்தாது, அவ்வளோ திங்ஸ் வாங்கி போகிறதுக்கு. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ டியர். ஓகே, நல்லா இவ்வளோ கவர் பண்ணிடுங்க. பொம்மை கடை இருக்குது, பொம்மை கடை தான் கவர் பண்ணிடுங்க. வெறும் 50 rupees 100 rupees தான். ஸோ எல்லாமே வந்து அந்த ஒரு இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இங்க சின்ன பொம்மைலேருந்து எல்லாமே இருக்கு. அந்த பெரிய பொம்மை அந்த சைஸ் பாக்குறீங்க இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு 4 feet வரும். அந்த பொம்மை ஜஸ்ட் 400 rupees தான். நீங்கள் எதை வந்து எடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் நீங்கள் வந்து பீச்சில் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் நிறைய இருக்குது, வாங்குறதுக்கு விலையை ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே இந்தியன் மேனுஃபேக்சரிங், எல்லாம் இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஷாப் போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீச்சு ஃபைனலாக அரைவ் பண்ணிட்டோம். பீச் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சங்கெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ பெரிய சங்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 120 rupees 150 rupees சொல்லி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, டிசைனாக இருக்குது. ஸோ ரொம்பவும் வந்து ஒரு ஷேப் நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கு சங்கு. அண்ட் அது இல்லாமல் எவ்வளோ பெரிய சங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, ரொம்ப பெரிய பெரிய சங்கெல்லாம் அண்ணங்கிட்ட இருக்குது. பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இங்கே வந்து அண்ணங்கிட்ட பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்கல, கன்ஃபார்மாக இதை வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இங்கெல்லாம் கவர் பண்ணுங்க, இங்கெல்லாம் கவர் பண்ணுங்க. காமிங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மட்டும் பார்க்காம சண்டேஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போய் எங்கே உங்களுக்கு டெக்கரேஷனில் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்லேருந்து மீன் ஃப்ரூட்ஸு என்ன வேணாலும் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பஞ்சம் பை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்குது. மாங்காய் இருக்குது, அப்புறம் சுண்டல் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஷாப்பும் வந்து ஒரு வழியாக பார்த்துட்டு வந்து இப்போ இங்கே வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுன்னு இருக்காங்க. அண்ணங்கிட்ட விலை எவ்வளோன்னு கேட்போம். அண்ணன் விலை எவ்வளோண்ணே? போடவில்லை ஃப்ரெண்ட்ஸ், 30 rupees. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விலாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம், கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சூடாகவும் இருக்குது, எடுத்து இப்போ தான் போட்டுன்னு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கட்டும், நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு சின்ன பிரேக், ஆனால் இது சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். சால்ட்டு போடாதீங்க நமக்கு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாம் சூடாக மேக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இப்போ தான். ஸோ வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் கார்ன் கடைக்கு. மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது பீச்சை சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் மார்னிங் வந்தீங்க அப்படின்னா ஒன் டே வந்து உங்களுக்கு நல்லா போயிடும். அண்ணங்கிட்ட நம்ம வாங்கியாச்சு, அண்ணன் நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ருக்காங்க. என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? ஃப்ரீயாக தான், ஃப்ரீயாக என்ன உங்களுக்கு வேணாம், உடனே நம்ம கேஷ் கொடுத்துருவோம். பரவாயில்ல, பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ கேஷ் கொடுத்துட்டு நம்ம இது ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம அடுத்த நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பஞ்சுமி தை வந்து பார்த்தீங்கன்னா அது மாலை தோரணை கட்டி வச்சுருக்க மாதிரி ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சுமிட்டை சாப்பிட போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து பஞ்சுமிட்டைலாம் சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆச்சு. நான் சும்மா போயிட்டு ரேட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு விசாரிச்சுட்டு கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் தேங்காய் எல்லாத்துலேயும் சுண்டல் நிறைய வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து நிறைய ஃபுட்டுலாம் கிடையாது, நிறைய சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன் வாங்கிட்டேன். அந்த மாதிரி தான் நானும் ஸோ போய் கேக் பண்ணுறது அப்படின்ட்டு. பையா கிட்டா ரையா கிட்டா புரா நஜிகா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்னா பையா 10 ரூபாய் 10 ரூபாய் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பாக்கெட் வாங்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ பண்ணலாம், இது பண்ணலாம், இதை பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லாமே வந்து பையா தோதோ இது திசை கலர் நீங்கள் பிங்க் கலர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் கொடுத்தாங்க, ஆனால் ஆரஞ்சு கலரில் இருக்குது, நம்மளுக்கு அது பிடிக்கல, அதில் பிங்க் கலரில் ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆ இல்லை பையா, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 20 ரூபீஸ் தான். ஸோ நம்ம வந்து கேஷ் கொடுத்துருவோம் பையா, கேஷ் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இது ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்னான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நூலே கட்டில் அவங்க எப்படி ஃப்ரீயாகவே ஓப்பன் ஆகுது, எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு கெஸ்ஸிங் இல்லை. ஸோ பஞ்சம் டைனா எப்பவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இதை சொல்கிறது இல்லை, அதுவுமே கிடையாது. சாப்பிட்டு சும்மா பார்ப்போம், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. பீச் வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் மறந்துடாதீங்க. எதுவும் பண்ணுறது எல்லாமே 20 ரூபா தான், அதே இதெல்லாம் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா அக்கா 20 ரூபா சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ரெண்டு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஒன்று வாங்கிப்போம் அக்கா, இது ஒன்றுக்கா சரி, இது ரெண்டுக்கா மசாலா வேண்டாம், இது ரெண்டு ஊற்றி தான். நம்ம கூட இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விற்றாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில இடத்துலாம் வந்து விற்கிறதே இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்டு இளநீர், கரும்பு ஜூஸ் இதெல்லாம் பார்த்தா விடாதீங்க, அப்போ போய் வாங்கி சாப்பிட்டுருங்க, ரொம்ப நல்லது. சரி நம்ம போயிட்டு உள்ள கால் இறங்கி என்னடா அஸ்ட் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அவன் ஒன்றும் பீச்சில் பிடிக்க போகிறதில்ல, சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனால் இந்த அளவு நம்ம டெஸ்ட் பண்ணாமல் விடாது போல. எனக்கு இந்த அளவை பார்த்தா வந்து சும்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இது பண்ணோம் விளாடணும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஆனால் வந்து எங்கே நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் இப்போ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா தெரிஞ்சிடும். எந்த ஊரில் தெரியல, சென்னை தான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டா ஹிந்தி வடநாட்டவங்க மாதிரி இருக்காங்க, ஹிந்திக்கார மாதிரி பயங்கரமாக ஆட்டம் போட்டுருக்காங்க. நமக்கும் வந்து இறங்கி விளாண்டும் போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி இல்லை, இன்றைக்காச்சும் ஒரு நாள் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ எங்கேயாச்சும் எடுக்கிறேன். லைக் பாண்டிச்சேரி கோவா அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது எடுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அது டைம் இல்லை, நம்ம அங்கே போகும்போது நம்ம வெயிட்டாக இருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து கிளம்புற டைம் வந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலாகை வந்து இங்கே நம்ம முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன விலாக் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணும்போது தான் நான் வந்து ஒரு விலாகாக போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு எண்ட் பார்ட் நம்ம வந்தாச்சு. நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்க மார்க்கெட்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோவாக நான் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதான் இப்போ என்னோட மெயின் ஹாபியாக இருக்க போது. அண்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஃபுட் இல்லை எதை பற்றி இருந்தாலும் சரி, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.